வெல்கம் டு தனாஸ் கிச்சன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பொடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு நார்மலா பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சு மாவு பண்ணி அதுல இருந்து தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாம டைரக்டா நம்ம கடையில இருந்து வாங்குற மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா, அரைச்ச மாவு, அந்த மாவுலயே கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். சரி வாங்க, இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கடையிலேருந்து வாங்கின மாவு. இந்த மாவை நல்லா ஒரு வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவை வறுத்து எடுக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி நம்ம வறுத்து எடுக்கும் போதே இந்த மாவு கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட நல்லா வந்து வெந்து வந்துடும். இந்த மாவை கொழுக்கட்டை பிடிச்சி அப்புறம் அதை வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி கடையில் வாங்கின மாவை வறுக்காமல் அப்படியே கொழுக்கட்டை பண்ணோம்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், சில சமயம் நம்ம பிசு பிசுன்னு இருக்கும், கரெக்டான அந்த பர்ஃபெக்டான அந்த கொழுக்கட்டை பதம் வராது. இந்த மாவை எவ்வளோ தூரம் வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் பொறுக்க முடியாத அளவுக்கு அப்படி சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவு வறுத்தாச்சு. இந்த வறுத்த மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாகு காய்ச்சிருக்கு, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக சூடாகட்டும். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். 2 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த சேர்த்துருக்க வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்சி வரட்டும். ஒரு மாதிரி மீடியமான டெம்பரேச்சர் வச்சு நான் அப்படியே கரைய விட்டுருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இது கரையிறதுக்குள்ள நம்ம இந்த கொழுக்கட்டையில் சேர்க்க வேண்டிய தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயை நான் நெய்யில் வறுத்து இந்த கொழுக்கட்டையில் நான் சேர்க்குறேன்னா, இது இப்படி சேர்க்கும் போது அதிரசமெல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வரும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இப்படி நம்ம வறுத்து சேர்க்கும் போது இந்த கொழுக்கட்டை ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாளைக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் தேங்காய் துருவலாக எடுத்து வறுக்காமல் டைரெக்டாக நம்ம பாகில் சேர்த்தோம்னா அன்றைக்கே சாப்பிட்றணும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் நான் அந்த பல்லுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய், இந்த தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட போகிறேன். இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வறுக்கலாம் இந்த கொழுக்கட்டையில் சேர்க்கறதுக்கு. ஒன்று நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்குமே நீங்கள் வறுத்தெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அப்பயே எடுத்துடலாம். நான் வந்து அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த தேங்காயோட பைட் வேணும், அந்த கொழுக்கட்டையில் அந்த லைட்டாக கடிச்சு சாப்பிட்றதுக்கான பைட் வேணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முந்திரி பருப்பெல்லாம் கடிச்சு சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடும் தேங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு சைடு நல்லா இப்படி ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளு இதில் நான் கலந்துட போகிறேன். இப்போது இந்த தேங்காய் எள்ளு இது ரெண்டையும் சேர்த்து வறுக்கும் போது நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வரும். அதுவும் இல்லாமல் இந்த எள்ளெல்லாம் லைட்டாக பொறிப்படும் பார்த்தீங்களா, அதே சமயத்தில் இந்த தேங்காயும் நல்லா வறுந்து வந்துடும். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரையுது. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கப்புறமா ரெண்டும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த எள்ளும் தேங்காயும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மாவை வறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவோட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் எள்ளையும் சேர்த்துடலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கரையாமல் ஒரு ஸ்டேஜில் வெந்து மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் வேக வச்சு நல்லா கரைஞ்ச பாசிப்பருப்பை தான் இதில் சேர்க்குறேன். இந்த பாசிப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோம்னா, கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் அந்த பாசிப்பருப்பு. இதோட நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு இருக்கு இல்லையா, அந்த பாகும் ஏலக்காயும் சேர்ந்து இருக்குதுல, இதை நான் கொஞ்சமாக முதல்ல பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். பாதி சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் மாவு நமக்கு கெட்டியாக தான் இருக்குது, அதனால் மீதம் இருக்கிற பாகையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்தக்கப்புறமும் மாவு ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவோட பதத்தை பார்த்தீங்கன்னா, மாதிரி புட்டு மாவும் இல்லாமல் கொழுக்கட்டை மாவும் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக சுடுதண்ணி நான் கலந்து இன்னும் கொஞ்சம் மாவை வந்து நெழுதலாக பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா
எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி நம்ம புடிக்கிறதுக்கு கொலக்கட்டை புடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். சும்மா கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி பிடிச்சி பாருங்கள், மாவோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வரணும், நல்லா சாஃப்டாக பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு முதல்ல நல்ல ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க, கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை முதல்ல ஒரு பிடி, அப்புறம் லைட்டாக அப்படி பெரட்டி விட்டு இன்னொரு பிடி, அப்புறம் இன்னொரு பிடி. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ இட்லி தட்டு அல்லது ஏதாவது ஸ்டீமர் அதில் வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதை வந்து நம்ம வச்சிடலாம். இதில் மெதுவாக ஒன்று ஒன்றா பிடி கொலக்கட்டை வச்சிடலாம். இப்போ இந்த கொலக்கட்டையை பிடிச்சி தட்டில் வச்சாச்சு. இது வெறும் 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கொலக்கட்டையோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணாலும் உள்ளே நல்லா அப்படி உதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கொலக்கட்டை கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி இனிப்பு பிடி கொலக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.